வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்னைக்கு ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே ரவா தோசை ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் போனால் ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். மெஜாரிட்டி ரவா தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு, மொறுமொறுன்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த கப்பால் ஒரு கப் ரவை, வறுத்த ரவை, ரோஸ்டட் ரவான்னு கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அப்படி வறுத்த ரவை கிடைக்கலன்னா வெறும் ரவை எடுத்து வறுத்துக்கோங்க. ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கால் கப் அரிசி மாவு, கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரு கப் ரவை, முக்கால் கப் அரிசி மாவு, ஒரு கால் கப் மைதா மாவு, இது மூணும் எடுத்துக்கோங்க. ஸோ திரும்பி சொல்கிறேன், இந்த ஒரு கப்பால் ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தால் ஓகே, ரோஸ்டட் ரவா. வறுக்கலைன்னா நீங்கள் வானலில் லைட்டாக வறுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு கப் ரவா, முக்கால் கப் அரிசி மாவு, கால் கப் மைதா, இது மூணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன போடணும் அப்படின்னா, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க, நாலஞ்சு கருவேப்பிலையை. உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஜீரகம், மிளகு, இதில் நுணுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். யாரும் இந்த பெப்பர் எடுத்து வெளியில் போட்டுருவோம் சிலவங்க, அதனால் நுணுக்கியும் போடலாம், இல்லை இப்படியே டைரெக்டாகவும் போட்டு நம்ம தண்ணி விட்டு கரைக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து இந்த பவுடரில் விட்டு நம்ம இப்போது கரைச்சி வச்சுட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கு இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். திக்காக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அதனால் நல்லா தண்ணியாகவே நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ வானல் இது தவா சூடாகிட்ருக்கு, நெக்ஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். ஒரு 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு, இது உடனேவும் ஊற்றலாம், இல்லை 10 to 15 minutes வெயிட் பண்ணிவிட்டும் நம்ம தவாவில் ஊற்றலாம். ஸோ தவா காஞ்சிட்ருக்கு, நம்ம இப்போது இந்த ரவா தோசையை ஊற்றிடலாம். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கார்னர்லேருந்து ஊற்றுங்க, சென்ட்ரல்லேருந்து ஊற்ற வேண்டாம், கார்னர்லேருந்து ஊற்றணும். அப்புறம் எண்ணெய் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஹைலே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா காயும். சிம்மில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகாது, அதனால் ஹையில் வச்சுட்டே செய்யுங்க. ரொம்ப தீர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதில் சொல்ல மறந்துட்டேன், 2-3 முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஆப்ஷன் தான் அது. ஸோ இப்போது ஒரு சைடு வெந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட் சைடு இப்போ வெந்தவுடனே திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு, பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒன்றுன்னா ஊற்ற ஆரம்பிக்கலாம். இது இப்போது திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன். ஸோ கார்னர்லேருந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். திக்காக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும் சீக்கிரமே. ஸோ இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு வெந்தவுடனே நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போது திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போது நம்ம கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. இது சாம்பார் சட்னி, இல்லை கார சட்னி, தக்காளி சட்னி, இல்லை தேங்காய் சட்னி பொடியோட, இட்லி பொடியோடையும் சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.